வணக்கம். இன்னைக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்க இந்த புல் வகை தாவரமான டர்ட்டில் வைன் பிளான்ட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்க ஒரு ஏரியால ஒரு பெரிய சிமெண்ட் பாட் வந்து யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் மாதிரி செய்ய போறோம். ஸோ அதை செய்யறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகள் களைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு புல் இருந்தது. ஸோ புல் தரை வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கிரீனா இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிராஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை அப்படியே நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஏன்னா அந்த கிராஸ் எடுத்துருந்தோம், அந்த வேரெல்லாம் திருப்பி திருப்பி புல் லான் கிராஸ் முளைச்சி வந்துட்டே இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக அது போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே எந்த செடியுமே நாங்கள் போடலை. கம்ப்ளீட்டாக கடைசியில் எல்லா களைச்செடி மட்டும்தான் முளைச்சது, புல் எதுவும் வரல அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த களைச்செடிகளை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த பவுடர் வந்துட்டு தூரேன். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு பொடி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு உரக்கடைகள்லாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த பொடி மருந்தை தூவி விட்டுட்டு நம்ம மேல் மண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நான் கிளறி விட்டுக்க போகிறேன். இந்த டூல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நம்ம டிராக்டரில் ஒலை ஓட்டுறது மாதிரியே இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம நல்லா இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா மண் நல்லா கிளறி வரும். கீழே இருக்க மண் மேல் போயிட்டு மேலே இருக்க மண் கீழே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மண் நல்லா வளமாகும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம். மண்ணை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தென் அதே மாதிரி இப்படி மேல் மண்ணை நம்ம நல்லா கிளறி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா செடியினுடைய வேர் பகுதி ஈஸியாக ஊடுருவி வளரும், அதுக்காக தான் மெயினாக கிளறி விடுறோம். இதில் இவ்வளோ இது பேர் என்ன, நிலக்கடலையினுடைய ஓடு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு நாங்கள் தொழு உரம் வாங்கி கொட்டியிருந்தோம், ஸோ அதனால தான் இவ்வளோ இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வீட்டு தோட்டத்து மண்ணே வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா மண் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு வீட்டிலே செஞ்ச 100% ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட் உரம் வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். அதாவது வீட்டு காய்கறி கழிவு அதெல்லாத்தையும் வந்துட்டு மண்ணில் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட் உரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாழைப்பழத்தோல் வந்துட்டு சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தோல் ஜாஸ்தியாக அந்த உரம் வந்துட்டு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கூடாது, ஏன்னா நிறையா வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியானாலும் செடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருங்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பாட் வச்சுட்டு வைக்க போகிறோம். இதிலிருந்து தான் நம்ம டர்ட்டில் வைன் செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி வழிஞ்சு வர்றது மாதிரி நம்ம ஒரு செட்டப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்துட்டு நல்லா சென்டரில் குழி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த பாட்டை வந்துட்டு வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டர்ட்டில் வைன் பிளான்ட்டுக்கான கேரிங் ப்ரொபகேஷன் மெத்தட் எல்லாமே போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்துட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட், பெருசாக நீங்கள் எந்த கேர் கொடுத்தும் இது பார்த்துக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் நீங்கள் அதாவது ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வந்துட்டு இது நல்லா க்ரீன் கலரில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் டேரக்ட் சன்லைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேரக்ட் சன்லைட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நல்லா டார்க் க்ரீன் நிறத்தில் மாறும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் ஜல்லிக்கல் வச்சு பாட்டுக்கு சைடுலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முட்டு கொடுத்த மாதிரி வைக்கிறேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் போடுறோம், இந்த செடி வளர்ந்து வரும்போது பாட் வெயிட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப சரிஞ்சிரும், ரொம்ப உள்ள தள்ளி சரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு கல் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணும் அப்படியே சாய்வாக போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால் தண்ணீர் வழிஞ்சு வர்ற மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் நான் டர்ட்டில் வைன் வச்சுருக்கேன், இது பாருங்கள் நல்லா எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கட்டிங் வந்துட்டு நம்ம சேகரித்து எடுத்துக்கலாம். இந்த பிளான்ட்டை கட்டிங்கில் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங் அந்த நீளமாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வேர் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாது. சும்மா ஒரு இதை ஒரு இதை வந்துட்டு நீங்கள் கிள்ளி நார்மலாக மண்ணில் புதைச்சி வச்சிங்க அப்படின்னாலே இது அசுர வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடும். இதுக்கான கரெக்ட் கிளைமேட் டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாலே போதும், கரெக்டான இடத்துல வச்சிங்கன்னாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வெட்டி எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மண் தூவி விட்டுக்கிறேன். மண்ணை தூவி விட்டதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் தண்ணீர் ஊற்றிடலாம். ஆனால் தண்ணீர் ஊற்றுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணீரை வந்துட்டு தெளிச்ச மாதிரி விடுங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான வேர்லாம் எதுவும் போயிருக்காது. நம்ம நட்டின உடனே தண்ணீர் தெளிச்சு விட்டோம்னா செடி அப்படியே மண்ணிலிருந்து மேலே வெளியில் வந்துடும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மலைசாரல் வர்றது மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி தெளிச்சு விட்டீங்கனாலே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
நம்மளுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக பெரிய காடு மாதிரி வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை க்ராப் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அழகான செட்டப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருங்க. பாருங்க, அந்த சர்க்கிள் மாதிரி நம்ம செமி சர்க்கிள் வச்சுருந்தோம், அந்த பிட்டை விட்டு வெளியில் வந்திருக்கு, கீழே மண் இல்லை. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த வேரே வந்துட்டு அது மண்ணா ஃபார்மாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு, இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிச்சை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நிறைய ஸ்ட்ரிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக தடிமனாக இருந்தது. கத்திரிக்கோல் பயன்படுத்தியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதையுமே கட் பண்ணவே முடியல. அதேமாதிரி வேர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிருக்குன்னு. இந்த பிளான்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்டைரக்ட் சன்லைட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது நல்லா க்ரீனாக வளரும். அதே மாதிரி இதுக்கு தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தண்ணீர் கொடுத்தீங்கனாலே போதும். இதனுடைய தண்டு பகுதியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தண்ணீரை சேகரித்து வச்சுக்கோ அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறைய தண்ணீரும் வந்துட்டு இதுக்கு தேவைப்படாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு புல் வகையை சேர்ந்த ஒரு செடி தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி சைட்லலாம் சும்மா முளைச்சிருக்கும். அதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இண்டோர் பிளான்ட்டு, ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வித்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து இதை கடையில் வாங்குறதுக்கு சும்மா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி முறிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ஹேங்கிங் பாட்டில் இந்த தொங்குற மாதிரியான பாட்டிலலாம் வைக்கல. பாருங்கள் நம்மளுக்கே எவ்வளோ ஒரு பெரிய டப்பே வந்து நம்பிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்ல டார்க் க்ரீனாக இருக்குன்னு. நீங்கள் இதுக்கு மழை தண்ணி அதே மாதிரி பிடிச்சி ஊற்றுனீங்கனாலும் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். இது டார்க் க்ரீனாக உங்களுக்கு ஏழ வேணும் அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முடிஞ்ச அளவு இன்டைரக்ட் சன்லைட், அதுக்கப்புறமா மழை தண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு பெருசாக கொக்கோ பீட்டோ உரமோ எதுவுமே தேவைப்படாது. அதெல்லாம் எப்போ வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பாட்டில் ஹேங்கிங் பாட்டிலலாம் வைக்கும்போது வேணால் தேவைப்படுமே தவிர்த்து, இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்டு சாயிலில் வைக்கிறீங்க, தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எதுவுமே தேவைப்படாது. நான் கொஞ்சம் தொழு உரமும் வெர்மி கம்போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும் அதுவும் கம்மியாக தான் போட்டிருங்க, நிறையா எதுவும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டர்ஃபால் செட்டப் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்துட்டு வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா நீங்கள் டேபிள் ரோஸ்க்கு எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறீங்க அதே அதை விட கம்மியான கேர் இருந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில் வைனுக்கு போதும். ஏன்னா டேபிள் ரோஸில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய வாக்குக்கு அந்த செடி தொட்டியில் நிறைய களைகள் எல்லாம் முளைச்சி வரும், அது சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது இந்த பூச்சிகள்னால. ஆனால் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் தவிர்த்து பெருசாக எந்த பூச்சி தாக்குதலும் வராது, எந்த நோயினுடையுமே வராது. அதனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணலாம். அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது வேரெல்லாம் அழுகவும் அழுகாது, அதனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகாது, வேர் அழுகிரும். இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக புல் மாதிரி இருக்கிறதுனால இந்த தண்டுகளும் அழுகும், ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகிறாது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல் அழகாக இருக்கும். உங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் முன்னாடி அந்த மெயின் கேட்டுக்கு சென்டர் ஏரியாலெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த செடியை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு செய்ய முடியும். ஹேங்கிங் பாட்டில் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாக வச்சும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த பிளான்ட் உங்களுக்கு கிடைச்சது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் கேர் வீடியோஸ் நான் நிறையா ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.